நேயர் பெருமக்களே, நெஞ்சார வாழ்த்துகின்றோம். நாள் இனிய நாளாய் உங்களுக்கு இருக்க அன்போடு உங்களை வாழ்த்தி வரவேற்கின்றோம். ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி திரு அவையானது தூய சோட்ரேட்ஸ்ட்ரூஸ் என்கின்ற இந்த புனிதரது திருநாளை கொண்டாடி மகிழ்கிறது. செல்வன் ஜோ அவர்கள் இப்பொழுது இதனை குறித்த வாழ்க்கையினுடைய வரலாற்றை நாம் சொல்ல கேட்டறிவோம். இன்று நாம் நினைவுகூரும் தூய சோட்டெருஸ் இத்தாலியிலுள்ள போண்டியில் பிறந்தவர். இவர் திருத்தந்தை அனிக்சசியூஸ் அவர்களுக்கு பின்னர் 12வது திருத்தந்தையாக உயர்ந்து திருச்சபையை கட்டி காத்தார். சோட்டெருஸ் தூய பவுலை போன்று, தூய கிளமண்டை போன்று கொரிந்து நகர திருச்சபைக்கு கடிதம் எழுதியிருக்கின்றார். இவர் எழுதிய கடிதம் நமக்கு கிடைக்காவிட்டாலும் கொரிந்து நகரில் ஆயராக இருந்த டைனிசியஸ் இவருக்கு எழுதிய பதில் கடிதத்தை கொண்டு இதனை உறுதி செய்து கொள்ளலாம். அந்த கடிதத்தில் ஆயர் தூய டைனிசியஸ் திருத்தந்தை சோட்டெருஸ் எப்படிப்பட்டவர் என்பதை மிக அழகுபட எழுதியிருக்கின்றார். திருத்தந்தை சோட்டெருஸ் நிரேக நன்மைகள் செய்யக்கூடியவர் என்றும், ஆலயங்களுக்கு உதவிகள் செய்யக்கூடியவர் என்றும், வறுமையில் இருப்பவர்களுக்கு உதவக்கூடியவர் என்றும், நல்ல ஆலோசகர் என்றும் அதில் குறிப்பிடுகின்றார். இவற்றை வைத்து பார்க்கும் போது திருத்தந்தை சோட்டெருஸ் எப்பேறுபட்டவர் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. இவருடைய காலத்தில் மார்கஸ் அவுரேலியஸ் என்பவன் ரோமையை ஆண்டு கொண்டு வந்தான். ஒரு சமயம் அவன் தன்னுடைய படை வீரர்களோடு பொகிமியான் என்ற இடத்தின் வழியாக சென்று கொண்டிருந்த போது அங்கிருந்த பழங்குடியினர் இவனையும் இவனுடைய படை வீரர்களையும் சூழ்ந்து கொண்டு தாக்குதல் நடத்த தொடங்கினார்கள். அப்போது படையில் இருந்த கிறிஸ்தவர்கள் சிலர் தங்களை ஆபத்திலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்று இறைவனை நோக்கி மன்றாடத் தொடங்கினார்கள். மறுகணமே மார்கஸ் அவுரேலியஸும் அவனுடைய படை வீரர்களும் இருந்த பகுதியில் மழையும், பழங்குடியினர் இருந்த பகுதியில் சூறாவளியும் வீசியது. இதனால் மார்கஸும் அவனுடைய படை வீரர்களும் அதிர்ஷ்டவசமாக காப்பாற்றப்பட்டார்கள். இந்த நிகழ்விற்கு பிறகு மன்னன் கிறிஸ்தவர்கள் மீது நல்மதிப்பு கொள்ளத் தொடங்கினான். இப்படி நாட்கள் நகர்ந்து கொண்டிருக்க ஒரு சில விஷமிகள் மன்னனிடம் கிறிஸ்தவர்களை குறித்து தவறாக போட்டு கொடுக்க அவன் கிறிஸ்தவர்களை கொலை செய்ய தொடங்கினான். அந்த வழியில் 175ஆம் ஆண்டு ஏப்ரல் 22ஆம் நாள் மன்னன் திருத்தந்தை சோட்டெருஸை கொலை செய்தான். திருத்தந்தை அவர்களோ கிறிஸ்துவுக்காக உயிர் துறந்து மறைசாட்சி ஆனார். புனிதரை குறித்து நாம் இப்பொழுது அவருடைய வரலாற்றை தெரிந்து கொள்ள விழைந்தோம். இவரிடமிருந்து கற்றறிய வேண்டிய பாடம் என்ன என்பதனை செல்வி அமலி பாத்திமா அவர்கள் சொல்ல நாம் கேட்டறிவோம். புனித சோட்டெருஸின் வாழ்க்கை வரலாற்றினை கேட்கின்ற போது நன்மை செய்வதில் கருத்தாயிருப்போம் என்ற தலைப்பு தான் நினைவுக்கு வருகின்றது. புனித சோட்டெருஸ் எப்போதும் நன்மை செய்வதில் கருத்தாயிருந்தார். அது திருச்சபையாக இருக்கட்டும், ஏழை எளியவர் வறியவராக இருக்கட்டும், எல்லாருக்கும் அவர் நன்மையை செய்து வந்தார். புனித சோட்டெருஸின் நினைவு நாளை கொண்டாடும் நாம் அவரை போன்று நன்மை செய்வதற்கு முன் வருகின்றோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். பேரரசர் அக்பர் மந்திரிகள் குழுமியிருந்த அவையோரை பார்த்து கேட்டார், ஒவ்வொரு ஆண்டும் இலையுதிர்காலம், வசந்த காலம், மழைக்காலம், கோடைக்காலம் என பல காலங்கள் வருகின்றனவே, இதில் எந்த காலம் மக்களுக்கு ஏற்ற நல்ல காலம் என்றார். பேரரசர் கேட்ட கேள்விக்கு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பதிலை சொன்னார்கள். யாருடைய பதிலிலும் திருப்தி அடையாத அரசர் பீர்பாலை கூப்பிட்டு, உங்கள் பதில் என்ன என்றார். அதற்கு அவர், அரசே, எந்த காலத்தில் மக்கள் அனைவரும் பசியார உண்டு உறங்குகிறார்களோ அந்த காலமே நல்ல காலம் என்றார். பீர்பால் சொன்ன பதிலை கேட்டு முழு திருப்தி அடைந்த அரசர் அவருக்கு நல்லதொரு சன்மானம் கொடுத்தார். எல்லா மக்களும் மகிழ்ச்சியுற்று இருப்பதே நல்ல காலம். அந்த நல்ல காலம் தாமாகவே வந்துவிடாது. நாம் நம்மாலான உதவிகளை ஒருவர் மற்றவருக்கு செய்கின்ற போதே வரும். புனித சோட்டெருஸ் அப்படித்தான் தன்னால் இயன்ற நன்மைகளை மற்றவருக்கு செய்தார். புனிதரை குறித்து நாம் கேட்டறிந்ததோடு அவருடைய வாழ்வு நமக்கு சொல்லித்தந்த பாடத்தையும் நாம் கற்றறிந்திருக்கின்றோம். நன்மை செய்வதில்
கருத்தாய் இருப்போம் என்கின்ற இந்த உறுதிப்பாட்டோடு புவியிலே நாம் பயணிக்க விழைவோம். அதன் வழியாக இறையருளை சுதந்திரித்துக் கொள்ள விழைவோம். நேயர் பெருமக்கள், இந்த புனிதரை குறித்து அறிந்து கொள்ள நமக்கு உதவி செய்த பாளையங்கோட்டை மறை மாவட்டத்தைச் சேர்ந்த மறை திரு மரி அந்தோனியராஜ அடிகளாருக்கு நம்முடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை சொல்லி இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாய் இருக்கட்டும் என வாழ்த்துகின்றோம். துறங்கள், மகிழுங்கள், பிறரையும் கேட்கச் செய்யுங்கள். நன்றி.